அனைவருக்கும் நான் ட்ரைலர் பார்த்துட்டேன். நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே, உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். சினிமா ரசிகர்களுக்கே அது ஒரு பெருமை, உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிறதுல. அதனால்தான் ஒருவேளை பைரசி ஜாஸ்தி ஆகுதுன்னு நம்ம தெரியல. பட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க, என் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க. முக்கியமாக இதோட டைரக்டர் ஹைக், அவர் ஒரு மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர். மை ஃப்ரெண்டு ஜீவா, ஆல் ஆஃப் தம், தனித்தனியாக ஒவ்வொரு பேரையும் சொல்ல விரும்பலை. எல்லோரும் இருக்காங்க, எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்ல முயற்சி, எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஹைக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஆகி வந்த கதையும்பாங்க, அது மாதிரி அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தெர்மோகோல். தப்பாக சொல்லிட்டேன்னா, இல்லை ஆவின்னு தான் அது உடனே ஞாபகம் வருதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அமங் தீஸ் பீப்புள் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அமங் யூ. மறுபடியும் ட்ரெய்லர் போடுவாங்களா இல்லை? போட்டிங்களா இல்லை? எல்லாரோடையும் உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கணும்ட்டு. ஓகே, ரைட், ஆல் தி பெஸ்ட் அட்லி டைரக்டர். நோ நோ நோ, அதெல்லாம்